வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். இந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் இஸ்லாமியர்கள் தான் மணிப்பூர் கலவரத்துக்கு காரணங்கிற மாதிரியான உண்மைக்கு மாறான செய்தியை பரப்புகிறாங்க. ஆனால் பரப்பிய பிறகு அப்படி இல்லை என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க, அதை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இதுபோன்று இஸ்லாமியர்கள் மீது எப்போதும் பொது புத்தியில் இவர்கள் தப்பானவர்கள், தீவிரவாதிகள், இவங்க கலவர செய்தே பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பம் இருப்பதையும் அதற்கான காரணிகளையும் நான் ஜீவா டுடேயில் பேசினதை கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த நேரத்தில் பரப்ப வேண்டிய ஒரு செய்தி, ஊடகங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, குக்கி பழங்குடியின பெண்ணை ஒரு இஸ்லாமிய ஆட்டோ டிரைவர் அந்த வெறியர்களிடமிருந்து, அந்த கும்பலிடமிருந்து அப்படியே காப்பாற்றியிருக்கிறார். கண்ணீர் மல்க அந்த குக்கி பழங்குடியின பெண் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை வந்து அந்த மரண பயத்தோடையும், அதே சமயம் அந்த இஸ்லாமிய ஆட்டோ ஓட்டுநருக்கு நன்றி உணர்ச்சியுடையும் வெளிப்படுத்திய வீடியோ வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்கள். அதாவது, யாரை பார்த்து மத அடிப்படைவாதி, மத வெறியர்கள் என்று இவர்கள் இஸ்லாமியர்களை நோக்கி இப்படி தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆனால் எப்போது மத கலவரங்கள், இந்த மாதிரி பேரிடர் வந்தாலும், அந்த இடத்தில் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த முதியவர்களையோ, குழந்தைகளையோ, பெண்களையோ பாதுகாக்கிற இடத்தில் இஸ்லாமியர்கள் பல பேர் முன்னணியில் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் இதை ஆர்கனைஸ்டாகவே செய்கிறாங்க. இதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டில் கூட அந்த சம்பவம், ஸ்டெர்லைட் சம்பவத்தில் அந்த ஆம்புலன்ஸ், இஸ்லாமியர்களுடைய அந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா பல பேர் உயிர் போயிருக்குன்னு அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டில் இருக்குது. அது ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கான ரிப்போர்ட் கிடையாது. அதில் சொல்லியிருக்காங்க, பல பேர் உயிரை வந்து நெஞ்சிலையும் தோல்லையும் காப்பாற்றிக்கிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த இந்து தோழர்களையும் கிறிஸ்தவ தோழர்களையும் காப்பாற்றிய பெருமை அந்த ஆம்புலன்ஸுக்கு உண்டு. அதை செய்த இஸ்லாமிய அமைப்பு, தமுமுக, இது போன்ற அமைப்புகள் தான் அந்த நேரத்தில் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் துப்பாக்கிச்சூடில் அவங்க மேலேயும் குண்டு பாய்ஞ்சு உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்து தோழனை காப்பாற்றணும், கிறிஸ்தவ தோழனை காப்பாற்றணும், அவங்க மட்டும் அப்படி செய்யலைன்னா இன்னும் உயிரிழப்பு 10-20 அதிகரித்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையில் அவர்கள், நீதிபதி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது நம்ம இது குறித்து நான் ஏற்கனவே தனியாகவே ஒரு ஜீவா டுடே பண்ணது உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த குக்கி பழங்குடியின பெண்ணை வந்து மலைப்பகுதியில் வச்சு ரெண்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எத்தி விட்டுருக்குறாங்க, கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, பாலியல் ரீதியான தொந்தரவுகளை செஞ்சுருக்கிறாங்க, மலையிலேருந்து உருட்டி விட்டுருக்குறாங்க. அந்த பெண்ணை அவர்களிடமிருந்து காப்பாற்றி, அவர் யாருன்னா ஒரு சராசரியான ஒரு வியாபாரி, அதாவது இந்த காய்கறிகளை வந்து போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வணிகம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண குடும்ப பின்னணி. அவர் ஒன்றும் பெரிய பணக்காரரோ, ஒரு சட்ட பின்புலம் தெரிந்தவரோ, ஒரு அமைப்பை சேர்ந்தவரோ, ஏன்னா இந்த மாதிரி இருந்தாவது அவருக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருப்பா, ஒரு லாயர் இருப்பா, அவர் ஒரு அமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது. அவரே அதிகார வர்க்கத்திடம் ஒரு பிரச்சனைனா தயங்கி தயங்கி நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு சராசரியான பொருளாதார பலம் உடையவர் தான். அந்த சராசரியான தொழிலாளி தன் கண்ணுக்கு எதிரே ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார். அவர் இஸ்லாமியரா, இந்துவா, குக்கியா, மெய்டியா, இப்படிலாம் தெரியல. பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றணும், இதுதான் என்ன, இதுதான் மனித அறம் அப்படின்னு நினச்சி அவர் காப்பாற்றியிருக்கார். அந்த பழங்குடியின பெண்ணை அந்த வெறியர்களிடமிருந்து, அந்த கும்பலிடமிருந்து, அந்த காட்டுமிராண்டி கூட்டத்திலிருந்து காப்பாற்றி, அந்த காய்கறி கடைகளுக்குள்ளே மறைச்சி வச்சு, அந்த பொண்ணை தக்காளி வெங்காயம்னு ஏதோ போட்டு மறைச்சி வச்சு, எப்படியாவது காவல் நிலையத்துக்கு போனால் நியாயம் கிடச்சிரும், இந்த பெண்ணை கொண்டு போய் காவல் நிலையத்தில் விடுவோம்னு நினச்சிருக்காரு. ஏன்னா அவர் வேற என்ன செய்ய முடியும், அவர் என்ன சினிமா ஹீரோவா, அப்படி ஒரு 20 பேர் அடித்து நொறுக்கிட்டு என்னை மீறி தொட்டு பாருங்கன்னு ரஜினி டைலாகும் விஜயாந்த் டைலாகும் பேசுவதற்கு. அவர் சராசரி மனிதர், நல்ல மனிதர், எளியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஏழை இஸ்லாமிய ஆட்டோ ஓட்டுநர். அவரே ஏழை தான். அப்போ போலீஸ்கிட்ட போய், இந்த பெண்ணை பாதுகாக்கும், நீங்கள் அதுக்காக தானே இருக்கிறீங்க, எங்கள் மக்களை பாதுகாங்க, பாவம் ஹிக்கு பழங்குடியின பெண் வந்து அங்கே வெறியாட்டத்திற்கு பலியாகிறார் என்று போயிருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணும் அந்த ஆட்டோ ஓட்டுநரும் காமிச்சிருக்கிறாங்க, இந்த வெஹிக்கிள் தான் எங்களை தொடர்த்திட்டு வராங்க, தொடர்ச்சியாக எங்கள் மீது கல் எறிந்து கொண்டு வந்து எங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக எங்களை பழிவாங்க முயற்சிக்கிறாங்க, காப்பாற்றுங்கன்னோடனே அந்த வாகனத்தை அந்த காவல்துறை நிப்பாட்டிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க கும்பல் தான் அதான எல்லாம் தெரியுது. இருப்பினும் நடவடிக்கை எடுப்பதற்கு அவங்க தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த இன்னும் சொல்லப்போனால் அவங்க விசாரணை முறையே அவங்கள தப்பிக்க வைக்கிற மாதிரி இருக்குது, பலர் அதுலேருந்து தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இதை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவர் காலையில் ஆஃபீஸர் வருவார், பெரிய ஆஃபீஸர் வந்தோடனே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆட்டோ ஓட்டுநர் சற்று சுதாரித்து கொண்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த காவல்துறையே மெய்டி மக்களை சேர்ந்த பிரிவு மாதிரி தெரியுது, அவரே குக்கு பழங்குடியினர் மீதான ஒரு வன்மத்தோடு இருப்பது போன்று எனக்கு ஐயமாக இருக்கிறது, வேணாம், இந்த காவல் நிலையத்தில் இருப்பது கூட உங்களுக்கு ஆபத்து,
அப்படின்னு அவரே மீண்டும் இந்த காய்கறி கூடைகளை மறைத்து வைத்து அவரை காப்பாற்றி கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. அப்படி ஒரு கண்ணீர் மல்க நன்றி உணர்ச்சியுடன் அந்த பெண் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த இஸ்லாமியர் யார், இந்த பெண்ணுக்கு உறவினரா, இந்த பெண்ணின் மதத்தை சேர்ந்தவரா, இந்த பெண்ணின் சமூகத்தை சேர்ந்தவரா, இந்த பெண்ணின் குடும்ப நண்பரா, வழிபாட்டு முறை இருவருக்கும் ஒன்றா, நம்பிக்கைகள் ஒன்றா, எதுவுமே ஒன்று கிடையாது. எது ஒன்று, அந்த பொண்ணும் மனிதர், இந்த ஆட்டோ ஓட்டுநரும் மனிதர், மனிதாபிமானம் மட்டுமே இங்கு வந்து ஜெயிச்சிருக்கு. இங்கே நான் ஏன் பதிவு செய்கிறேன்னா, அந்த ஆட்டோ எளிய ஆட்டோ ஓட்டுநர் காப்பாற்றிய அந்த மனிதாபிமானத்தை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இன்னொரு புறம் இப்படி உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களைத்தான் மதத்தின் பேரை சொல்லி இவங்க கொலகாரங்க, இவங்க குண்டு வைப்பாங்க, இவங்களால தான் நாட்டில் பதட்டம் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை செய்வது. இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே யாரும் இஸ்லாமியர் என்பதற்காக ஆதரிக்கலை, கிறிஸ்தவர் என்பதற்காக ஆதரிக்கலை, தலித்துங்கிறதுக்காக ஆதரிக்கலை, தமிழர் என்பதற்காக யாரும் பெருமையாக பேசலை. உண்மையில் யார் ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், உண்மையில் யார் நீதியின் பக்கம் நிற்கிறார்கள், அவர்களுக்காக நாம் குரல் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி நிற்பவர்கள் மீது வருகின்ற வீண் பழி, அவதூறு, இதை வந்து நாம் கண்டிப்பாக அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். அதான் ஒரு ஊடகத்துடைய கடமை. ஏன்னா ஒரு தப்பான செய்தி வேகமாக பரவுச்சு, இஸ்லாமியர்கள் தான் இதுக்கு காரணங்கிறது. ஆனால் இப்படி ஒரு பழங்குடியின பெண்ணை இந்த வெறியர்களிடமிருந்து காப்பாற்றி இவ்வளோ பெரிய உயிரை பணயமாக வைத்து ஒரு இஸ்லாமிய இளைஞர், ஒரு ஏழை இளைஞர் செய்திருக்காருங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பரவலாகுது? பரவலாகலை. உண்மை ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடி செருப்பு போட்டுக்கிட்டு போய் வந்து உலகம் முழுக்க ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு வந்துருமா? அது மாதிரி தான் ஒரு இஸ்லாமியர் நல்லவர் அப்படி என்பதை ஒரு முறைக்கு 100 முறை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதுருக்கு. எப்பா நல்லது செஞ்சுருக்காங்கப்பா, நல்லது செஞ்சுருக்காங்கன்னு இல்லை, அவங்க பாய் தானே குண்டு வச்சுருக்காங்க. அது அப்பா பயங்கர டெரரிஸ்ட்டுங்க, ஐஎஸ்ஐஸ் அமைப்போட தொடர்பு இருக்குது. அம்மா கமுதியில் இருக்க முஸ்லீமுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு பரப்புறது உடனே நம்பும். எப்பவுமே எதிர்மறை செய்திகள் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், எளிமையாகவும் கடத்தப்படும். அப்போ இது போன்ற செய்திகளை மீண்டும் மீண்டும் உரக்க சொல்ல வேண்டியது ஒரு ஊடகத்தினுடைய கடமையாக பார்க்கிறேன். இப்போ இவ்வளோ பெரிய பதட்ட நிலையில் இருந்து எளிய மக்களை பாதுகாப்பதை தன்னுடைய கடமையாக, தன் மனித வாழ்வினுடைய முக்கிய கடமையாக அந்த இஸ்லாமிய இளைஞர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலவரத்துக்கே அவங்க தான் காரணம்னு ஒரு பக்கம் சில ஊடகங்கள் தப்பான செய்திகளை பரப்புகிறாங்க. அதற்கு பின்னால் வந்து ஒரு பெரிய மதவெறி சங்கப்பரிவார் கும்பலும் இருக்கிறாங்க, திட்டமிட்டு அதை பரப்புகிறாங்க. அப்போ இதை நாம் சொல்லியாகணும். இதில் மட்டும் இல்லைங்க, கொரோனா பேரிடர் காலத்தில் இஸ்லாமியர்கள் கொரோனாவை பரப்புகிறார்கள். யாராவது பக்கத்தில் போனால் எச்சி துப்பிடுறாங்க. உமிழ்நீரை துரப்பி கொரோனாவை பரப்புவதில் முக்கிய பங்கு இஸ்லாமியர்களால் தான் கொரோனா பரவுச்சுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து பரப்புச்சா இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் அவன் அம்மா பையன் கணவன் மனைவி அண்ணன் பிள்ளைன் கூட பக்கத்தில் வர, அதை சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு வா, முகத்தில் மாஸ்கை மாற்றிக்கொண்டு உறவுகளிடமிருந்து கூட அன்னியை போட்டு வைத்த ஒரு கொடுமையான காலகட்டம், தனிமையான காலகட்டம் கொரோனா. அந்த நேரத்தில் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பரப்புகிறாங்களா அப்படின்னு சராசரியான ஒரு சாமானிய மக்களிடம் பரப்புவதுங்கிறது எவ்வளோ தப்பு. தமிழ்நாட்டில் பிரச்சாரங்கள் எடுபடலைனாலுமே ஊடகங்களோ இல்லை யாரோ ஒருத்தரோ சமூக வலைதளங்கள்லையோ இஸ்லாமியர் தான் பரப்புகிறாங்களாம்ப்பா, இந்த பாய்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மீட்டிங் போட்டாங்களா அவங்களால தான் வந்துச்சாம்ப்பா, இப்போ முஸ்லீம்ஸ் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொரோனா பரப்பி இந்துக்களை கொள்கிறாங்களாம்ப்பா, இப்படியெல்லாம் பரப்புனாங்க. அப்போ ஆனால் உண்மையில் கொரோனா பேரிடர் காலங்களில் இறந்து கடந்த இந்து சடலங்களையும் கிறிஸ்தவ சடலங்களையும் சொந்த உறவினரும் பெற்றோரும் கட்டிய மனைவியும் கணவனும் தூர நின்று பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் வந்து அதனை அடக்கம் செய்கிறோம். உயிரற்ற உடலை மரியாதையாக அடக்கம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அது எந்த மதமாக இருந்தால் என்ன அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகள் அந்த உயிரற்ற சடலங்களை மதமாக பார்க்கவில்லை. ஒரு வாழ்ந்து முடிந்த மனிதன் அவனுடைய இறுதி சடங்குங்கிறது மரியாதையாக நடக்கட்டும், அவை இதோடு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்தவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள். எப்படி ஸ்டெர்லைட் படுகொலையின் போது ஆம்புலன்ஸ் அனுப்பி பல உயிர்களை காப்பாற்றினார்களோ, அதுபோல் உயிர் போன பிறகு அந்த உயிரற்ற சடலத்துக்கு மரியாதை கொடுத்ததிலும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பங்கு உண்டு. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையு உங்களுக்கே தெரியும், அந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன நடந்தது. இன்னும் பலர் வந்து அனாதை உடலாக இருக்குது, யாரும் கிடையாது, இவங்களுக்கு யாருமே கிடையாதுங்கிறப்ப அவர்கள் உடலை நாங்கள் மரியாதையாக அடக்கம் செய்கிறோம் என்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன வந்தது, கொரோனா காலத்தில் முஸ்லீம்ஸ் தான் கொரோனா பரப்புகிறாங்கன்னு வந்து எவ்வளோ ஒரு மோசமான இது பாருங்கள். 2015 சென்னை பெருவெள்ளத்தில் எல்லா பள்ளிவாசலும் திறந்திருந்தது, ஸ்கூல் மூடிட்டாங்க, காலேஜ் மூடிட்டாங்க, சில தனியார் மருத்துவமனையில் கூட மூடிட்டாங்க உயிருக்கு பயந்து. பள்ளிவாசல்கள் அப்போது தான் 24 மணி நேரம் திறந்திருந்தது. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முதியவர்கள், குழந்தைங்க எல்லாரும் வாங்க, சாப்பாடு செஞ்சு தரோம், அடைக்கலை செஞ்சு தரோன்னு சென்னை பெருவெள்ளத்தின் போது அப்பேற்பட்ட உதவியை செஞ்சாங்க.
அக்ரஹார தெருக்கெல்லாம் பாய்கள் போய் கொடுத்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு அக்ரஹார தெருலேயும் போய் ஒவ்வொரு பிராமின்ஸ் வயசானவங்களுக்கெல்லாம் போய் உங்களுக்கு என்ன வேணும், இந்த மலை வெள்ளத்தில் உங்களால் வந்து ரொட்டி வாங்க முடியாது, நாங்கள் வந்து தரோம், பாய் இருக்கா, தலானி இருக்கா, இதெல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சாங்க. எனக்கு நேரடி அனுபவம், அப்போது நான் இமயம் தொலைக்காட்சியில் இருந்தேன் அந்த விவாதாரங்கம் நிகழ்ச்சியில், அப்போ வந்து பூந்தமல்லி கேம்ப்புக்கு ஒன்று தேவைப்படுது, ஒரு கொஞ்சம் மருந்துகள் தேவைப்படுது, அங்கே கொஞ்சம் மருத்துவ உபகரணம் குறைவாக இருக்குது பெருவெள்ளத்தில் அப்படிங்கிறப்ப, இதை கேட்டவர் வேறனுள்ள இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய புதுகை அப்துல்லா அவர்கள் அப்போது என்கிட்ட அந்த உதவியை கேட்டாங்க. நான் உடனே யார்கிட்ட கேட்கலாம்னா, சென்னை பெரிய பள்ளிவாசல் தெரியும், மவுண்ட் ரோடில் இருக்க பெரிய பள்ளிவாசல், அந்த தலைமை இமாம்கிட்ட நான் இதை பண்ணி ஏதாவது உதவி செய்ய முடியுமா, யார்கிட்டயே கேட்க முடியுமா, அங்கே இந்த மாதிரி பூந்தமல்லி கேம்ப்புக்கு தேவைப்படுதுங்க. அடுத்த ஒரு மணி நேரம் பூந்தமல்லி கேம்ப்புக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மதிப்புள்ள மருந்துகள் உடனே போயிட்டு, ஜீவா போதுமா இன்னும் வேணுமான்னாங்க. நான் அப்படியே அசந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அவங்கள்ட்ட கேட்டால், ஐயா போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்க கொடுத்து விட்ருக்காங்க. நாங்கள் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று கூட அவங்க சொல்லலை, அவங்க யாருன்னு தெரியாது, ஜீவா சொல்லி கொடுத்து விட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூட என் பேர் தான் சொல்கிறாங்க, ஜீவா உதவி கேட்டார், நீங்கள் தானான்னு கொடுத்தாங்க. வாங்கினவங்க இன்னும் என்ன மதம்னு எனக்கும் தெரியாது, ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணவரே எம்என் அப்துல்லா, அது ஒரு பொதுவான கேம்ப் தான், அது ஒன்றும் இஸ்லாமிய கேம்ப் கிடையாது. அப்போ வந்து அது பலன் பெற்றவர்கள் யார் என்று எந்த மதம் என்று தெரியாது, கொடுத்தவர் இஸ்லாமியர் பெரிய பள்ளிவாசல் இமாம் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த இடத்துலையும் இது வந்து பெரிய பள்ளிவாசல் மவுண்ட் ரோடு சென்னை அங்கிருந்து இந்த இங்கே உள்ள எல்லா மத மக்களுக்கும் வருகிறதுன்னு அவர் இப்போ இந்த கண வரையும் அந்த சம்சுதீன் அவர் அந்த பெரிய பள்ளிவாசல் இமாம் யாரிடம் பகிர்ந்தது கிடையாது. அதை தங்களுடைய மத கடுமையாகவோ மனித பிறப்பின் கடமையாகவோ அந்த மக்களுக்கு வெள்ளத்தில் பாதிக்கிற மக்களுக்கு மருந்துகளை அனுப்பினது இந்த இடத்துல பதிவு செய்யணும். மவுண்ட் ரோட்டில் உள்ள பெரிய பள்ளிவாசல் இமாம் தான் அதுக்கு சாட்சி, நான் தான் அதை ஏற்பாடு பண்ணேன். ஆனால் நான் அனுப்பினேன்னு சொல்லி தான் சொன்னாங்களே ஒழிய, ஒரு முறை கூட நாங்கள் தான் அனுப்பியிருக்கோன்னு சொல்லலை. அதற்கு பிறகு அந்த மருந்து அங்கே வந்து மீதமாயிருச்சு, ஏன்னா அதிக அளவு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு பெரியார் திட்டத்தில் நடத்தின மருத்துவ நிகழ்ச்சியில் மருத்துவ மருந்துகள் வழங்கும்னால பெரியார் திட்டலுக்கு போயிருக்கு. அது பெரியார் திட்டலுக்கு போனது கூட அந்த சம்சுதீன் அவருக்கு தெரியாது, பெரிய பள்ளிவாசல் இமாமுக்கு வந்து தெரியாது. இப்போ அவர் இமாம் இல்லை, நான் சொல்கிறது 2015 அவர் தான் இமாமாக இருந்தார். இங்கேருந்து பூந்தமல்லிக்கு போய் எல்லா மதத்தினருக்கும் போய் பலன் பெற்றுட்டு அதற்கு பிறகு அவங்க பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் திட்டலுக்கே அது வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரோடு தொடர்பு வச்சுருக்கோம், நம்ம சொன்னோங்கிறதுக்காண்டி லட்சக்கணக்கான மருந்துகளை உடனே கொடுத்துருக்காரு. எனக்கு உண்மையிலே அன்றைக்கி என்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்தது, நம்மால் இவ்வளோ பெரிய உதவியை செய்ய முடியுது, அதுக்கு காரணம் இவருடைய தொடர்பு, அந்த இமாம் இவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காரு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு என் வயதுக்கு இவ்வளோ அனுபவம்னா, இந்த மண்ணில் இதுவரை நடந்த பேரிடர் சம்பவங்களின் போதெல்லாம் இஸ்லாமிய தோழர்கள் என்னதை நான் பார்த்துருக்குறேன். எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி உதவி செய்வாங்க, நான் மறுக்கலை. ஆனால் இவ்வளவு உதவியும் செய்துட்டு இவ்வளவு நல்லதும் செய்து கொண்டிருக்கிற மக்களை பாராட்டணுமா வேணாமான்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் பாராட்ட கூட வேணாம், ஏன்னா அவங்களது பாராட்ட எதிர்பார்த்து செய்யலை. நீங்கள் திட்டினாலும் விமர்சித்தாலும் தீவிரவாதிகள் சொன்னாலும் பரவாயில்ல, குளிர்ந்து இந்த போர்வையை வச்சுக்கோங்கன்னு உதவி செய்யக்கூடிய நிலையில் பல்வேறு அமைப்புகள் இருப்பதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அது தவு ஜமாத்தாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தமுமுகவாக இருக்கட்டும், எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், எல்லா அமைப்புகளிடமும் இந்த பேரிடர் காலம், ஒரு தொற்று நோய் காலம், ஒரு வெள்ள பேரிடர், மக்கள் தவிக்கிறாங்கன்னா உடனடியாக களத்தில் இறங்குறாங்க. அந்த மனநிலை, அந்த சிந்தனையுடன் தான் அந்த குக்கி பழங்குடியின பெண்ணை அந்த வெறியர்களிடமிருந்து தன் உயிரை பணையம் வைத்து இந்த ஆட்டோ ஓட்டுநர் காப்பாற்றியிருக்கிறாரு. போலீஸ்காரங்கக்கிட்டையும் பாதுகாப்பு இல்லைன்னு இருக்காரு. போலீஸ்காரங்க பார்க்க தான் நிர்வாணப்படுத்தி எங்களை கூட்டி போனாங்கன்னு சாட்சி சொன்னதை பார்த்தோம்ல, நம்ம ஊடகத்திலேயும் கூட செய்தி போட்டோம், எல்லா ஊடகத்துலேயும் செய்தியை போட்டாங்க. அப்போ போலீஸ்கார்கிட்டையும் பாதுகாப்பு இல்லைன்னு தனியாக கூட்டி போயிருக்கிறார். அந்த பெண் எவ்வளோ நன்றி உணர்ச்சி. அந்த ஒருவர் இல்லை என்றால், அந்த இஸ்லாமிய ஆட்டோ ஓட்டுநர், அந்த ஆட்டோ தொழிலாளி இல்லை என்றால் அந்த பெண்ணுடைய நிலையை யோசித்து பாருங்கள், உயிருடன் இருப்பாரான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு பழங்குடியினராக பிறந்துட்டாங்க, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், என்ன வீடியோன்னு ஒன்று இல்லைன்னா எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை, அவங்க பாட்டுக்க உயிரை கூட எடுத்திருக்கலாம், அவ்வளோ மோசமாக நடந்திருக்கும். அவ்வளோ பெரிய, அதாவது கெட்டதுலேயும் நல்லதுன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் தான் மனிதாபிமானம் உள்ள மனிதர்களையும் நம்ம அடையாளம் காண முடிகிறது. மதம் கடந்து மனிதாபிமானத்துடன் கூடிய மனிதர்கள், இந்துவிலையும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களையும் இருக்கிறாங்க, சீக்கியர்களையும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களையும் இருக்கிறாங்க, பௌத்தர்களையும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தப்பான விஷயம் நடக்கும்போது அது இஸ்லாமியர்கள் தான் என்று சொல்லும்போது தான் அப்பட்டமான மதவாதமும் போலித்தனமும் ஒரு வெறுப்பு அரசியலும் விதைக்கப்படுகிறது.
அது அந்த மாதிரி செய்திகளை பரப்ப ஊடகங்கள் இருக்கின்றால் நமது ஜீவா டுடே போன்ற ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இன்றும் உண்மையை உரத்துச் சொல்வதற்கும் சிறுபான்மை மக்கள் மீது இந்த விழப்படுகின்ற பழிச்சொல்லை தீர்ப்பதற்கும் நம்மள மாதிரி ஊடகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்யணும். தொடர்ச்சியாக வெறுப்பரசியல் எதிர்கொண்டு வந்த சமூகம் மீண்டும் மீண்டும் அன்பையும் பாசத்தையும் தொண்டையுமே மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்கு வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை மீண்டும் மீண்டும் தேச துரோகிகள், இவங்க பாகிஸ்தானுக்கு தான் இதாக இருப்பாங்கன்னு திரைப்படங்கள்லேருந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே அவங்க இந்த தேசத்திற்காக அதிகம் உயிர்விட்டவர்கள் இஸ்லாமியர். திருச்சி வெள்ளிச்சாமி அந்த எண்ணிக்கையோடு சொல்கிறார், இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக உயிர்விட்டது இஸ்லாமியர்கள்ங்கிறாங்க. அன்றிலிருந்து இப்போ வரையும் பேரிடர் காலம் என்றால் இந்த தேசத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் தேச நலன் செய்ய உடனடியாக களத்தில் இறங்குவது, குளத்தில் குதிப்பது, சுனாமி இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக உடனே நிற்கின்ற தோழர்களாக அந்த அமைப்புகள் அந்த இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மணிப்பூர்லேயும் ஒரு தோழன் இருக்கிறார். அவர் தன்னை இஸ்லாமியராக உணரவில்லை, பாதிக்கப்பட்ட பொண்ணை இந்துவா கிறிஸ்டினான் பார்க்கவில்லை, இவர் ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார், இன்னொரு மனிதன் வதைப்படும் போது காப்பாற்றணுங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்துடன் இருந்திருக்கிறார். அந்த உயர்ந்த உள்ளத்தை நம்ம மதுரையில் இருக்கிறோமோ சென்னையில் இருக்கோமோ அந்த மணிப்பூரில் உள்ள அந்த உயர்ந்த மனிதரை நம்ம பாராட்டும், அந்த உயர்ந்த உள்ளத்தை பாராட்ட வேண்டிய கடமை இருக்குது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக பரப்புவதன் மூலம் மதம் அல்ல மனிதாபிமானம்தான், மதத்தை வச்சு இஸ்லாமியர்களை ஒதுக்குறது, இஸ்லாமியர்களை பற்றிய வீண்பொழி போடுவதை தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. அது மாதிரி செய்திகள் வந்தால் ஒரு முறைக்கு இருமுறை அதை செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ தொழிலாளி முகம் கூட எனக்கு தெரியாது, அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அந்த தொண்டுள்ளம் வாழணும், பலருக்கும் முன் உதாரணமாக அவருடைய தொண்டு எண்ணம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். இது போன்ற அரசியல், சமூகம், ஜனநாயகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.